सर्गस्तिथि प्रलय विभ्रमनाटिकायां शैलूषवद् विविध वेश परिग्रहं त्वां संभावयन्ति हृदयेन करीश धन्याः संसारवारिणि दिसंतरनैकपोतम्। श्री वरदराज पंचाशत् ஒன்பதாவது பத்தியம் எட்டாவது பத்தியத்தில் பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ணினப்ப அந்தந்த தேவதையை குறித்து ஹவிஸ் சமர்ப்பணம் பண்ணப்போ அவளுக்கு அது கிடைக்கல, போய் சேரலை. ஏன்னா எம்பெருமான் தான் அங்கே அத்தியக்ஷனாக இருந்தான். அப்போ அவளுடைய நாவுக்கு சுவை கிடைக்காமல் இருந்தப்பவும் அந்த தேவர்கள்லாம் கடைசியில் பிரம்மா அந்த வப்பையை சமர்ப்பித்தப்போ எம்பெருமானே சாட்சாத்தாக வந்து எழுந்தொருளி அந்த ஹவிஸை வாங்கிட்டானாம். அப்போது அவள் எம்பெருமானை திருமேனியை சேவிச்சா தேவர்கள்லாம். அப்போ அவளுக்கு ஹவிஸ்னால் ஏற்படக்கூடிய சுவை கிடைக்காமல் போனாலும் எம்பெருமானை கண்டதிலேயே கண்களாலேயே அந்த ஹவிஸினுடைய பயனை அனுபவித்தனர்னு அழகாக சாதித்தார். இப்போ ஒன்பதாவது பத்தியத்தில் நாம் வரதனை எவ்வாறு சேவிக்க வேண்டும்னு சூச்சிப்பிக்கிறார். எம்பெருமான் ஏனைய தேவர்களை காட்டிலும், பிரமன் சிவன் முதலிய இந்திரன் முதலிய ஏனைய தேவர்களை காட்டிலும் லட்சணமானவன். ஏன்னா அவன்தான் ஜகத்துக்கு காரணம். கஸ்து தியேயா காரணம் து தியேயான்னு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. ஒருவன் முமுக்ஷுவாகி மோட்சத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் உபாசனைகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த உபாசனை யாரை பற்றிருக்கணும்னு கேட்டால் அது இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை பற்றிருக்கணும். அந்த பிரம்மம் இந்த வரதன் அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ மிச்ச தேவதைகள்லாம் இருக்காளே, சில ஸ்ருதிகளோ அல்லது சில வச்சனங்களோ இருக்குது. பிரம்மா வந்து உலகத்தை படைத்தார், சிவன் வந்து சம்ஹாரம் பண்ணினார், இப்படிலாம் வச்சனங்கள் இருக்குது. லோகத்திலையும் அந்தந்த தேவதைகளை வணங்கின்றிருக்கா அவளுடைய பக்தால். இப்போ இதெல்லாம் இப்போ இருக்கே, இப்போ எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால் அதுக்கு சுவாமி சாதிக்கிறார். வாஸ்தவத்தில் எம்பெருமான் தான் அந்தந்த ஸ்தானத்தில் இருந்துட்டு அந்தந்த காரியத்தை நடத்துகிறான். எப்படி ஒரு நாடகம் இருக்குது, அந்த நாடகத்தில் நிறைய விதமான பாகம் இருக்குது, ரோல்ஸ் இருக்குது. ஒருத்தரே என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ஒன் மேன் ஷோ. ஒருத்தரே எல்லா விதமாகவும் வரார். ஒரு ஒரு சீனில் ஒரு வேஷம் போட்டுன்னு வரார், இன்னொரு சீன் இன்னொரு வேஷம் போட்டுன்னு வரார். மொத்த நாடகத்தையும் ஒருத்தரே பூர்த்தி பண்ணுறார். அப்போ பார்க்குற ஜனங்களுக்கு அந்தந்த வேஷத்தில் அவள் மூழ்கி போய் பார்க்கச்சே அந்தந்த வேஷத்தையே தனி ஒரு பிரகிருத்தியாக ஒரு நினச்சின்றார் அப்படி. ஆனால் வாஸ்தவத்தில் பார்த்தா வந்தது முழுக்க ஒருத்தரே ஒருத்தர் தான். அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அனைத்து விதமான தேவர்களுக்குள்ளேயும் அந்தரியாமையாக இருந்துட்டு எல்லா விதமான காரியங்களையும் தான் சாதித்துக் கொள்கிறான். என்ன காரியங்கள்? சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம் இத்தியாதிகள். எதற்காகன்னு கேட்டால் விப்ரமன்ற பதம் போட்டிருக்கார். ஒரு லீலாரசம், லோகவத்து லீலா கைவல்யம்னு சூத்திரங்கள்லாம் கூட இருக்குது. அவனுக்கு எதுவும் பிரயோஜனம் கிடையாது, ஒரு ஜீவராசிகளை உதாரணம் பண்ணலாமேன்ற ஒரு பிரயோஜனம்தான். அது ஒரு லீலையை அவன் பண்ணுறான். அப்படிப்பட்ட ஒரு நடிகன் ஷைலூஷகன்னு சொல்கிறார். ஷைலூஷன் நடிகன். அப்படி எம்பெருமானை இந்த மொத்த லீலையும் ஒரு நாடகம், அந்த நாடகத்தில் விதவிதமான வேடங்களை போட்டுக்கொண்டு வரும் ஒரு நடிகனாக தன்யாக சம்பாவயந்தி. தன்யாகான்னு சொல்கிறோம், நம்ம தன்யோஸ்மி தன்யாஸ்மின்னு சொல்கிறோம். தன்யகான்னு என்ன அர்த்தம்னா பாக்யசாலின்னு அர்த்தம். பாக்யசாலி ஆனேன், பாக்யசாலியாக இருக்கிறேன், அதான் தன்யோஸ்மி தன்யாஸ்மிக்கு அர்த்தம். அவள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் தன்யன் பாக்யசாலிகள் எம்பெருமானை அவனை அந்த இவன் ஒருவனே அனைத்துக்கும் காரணம், பலவாறாக இவன் ஒருவனே வேடம் போட்டு கொண்டு வந்து வேஷம் போட்டு வந்து எல்லாத்தையும் செய்கிறான்றத ஹிருதயன சம்பாவயந்தி. மேலும் இவன் ஒருவனே இந்த சம்சார சாகரத்தை, வரதன் ஒருவனே சம்சார சாகரத்தை கடப்பதற்கு, சாகரம்னு சொன்னால் கடல், கடலை கடக்கிறதுக்கு ஒரு படகு இல்லை கப்பல் வேணும், அது இவனே, அது இந்த வரதனே அப்படின்னு அவர்கள் சம்பாவயந்தின்னு சொன்னால் இடைவிடாது தியானம் செய்கின்றனர் உள்ளத்தினால் அப்படின்னு சாதிக்கிறார். இதில் கிரியாபதம் பார்த்தோம்னா சம்பாவயந்தி, பவத்தின இருத்தல், பாவயத்தின இருக்க வைத்தல், அதாவது தியானம் செய்தல் அர்த்தம். பூசத்தாயம் தாத்து
பாவயதி பாவயாமி ரகுராமம் பாவயாமின்னு தியானிக்கிறேன். அப்போ பாவயதி பாவயத்தக பாவயந்தி, இது லட்லக்காரத்தில் பன்மை பகுவச்சனம். தியானம் செய்கின்றனர், ஹிருதயேனன் பதம் போட்டுண்டார். ஏன்னா தியானன்றது ஹிருதயத்தில், ஹிருதயத்தினால் அல்லது மனதினால் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறதுனால தம் உள்ளத்தினால் சம்பாவயந்தி நன்றாக, சம்ன்ற உபசர்க்கத்தோடு சேர்த்துட்டார், நன்றாக தியானம் செய்கின்றனர். யார்னு கேட்டால் தன்யாகா, இது கர்த்திருப்பதம் பன்மையில் இருக்குது. தன்யக தன்யோ தன்யாக, தன்யாக சம்பாவயந்தி, இது ஆப்ரேட்டிவ் பார்ட். எப்படி தியானம் செய்கின்றார்கள்? போதம், போதம்னா போத்தகான கப்பல், போத்தம்னா கப்பலை படகை. ஏக்க போத்தம், ஒரே படகு, ஒன்றுன்னு சொன்னால் ஒப்பற்றதுன்னு அர்த்தம். இதுதான் இந்த படகு தான் காப்பாற்றும். அப்போ ஏக போத்தம் எதுக்கு? சந்தரண, தரணம்னா கடக்கிறது, சந்தரணம் நன்றாக கடப்பதற்கு. எதை? சம்சார வாரி நிதி, சம்சாரம் என்கிற வாரினா ஜலம், வாரி வாரிணி வாரினின்னு போகும்போது நிதினு சொன்னால் ஒரு ரிசப்டக்கல், இருப்பிடம். அப்போ ஜலத்தினுடைய இருப்பிடம் என்னன்னு கேட்டால் அது கடல். அப்போ சம்சாரம் என்கிற கடலை கடப்பதற்கு ஒப்பற்ற படகு, ஒரே படகாக தன்யாக சம்பாவயந்தி. எப்படிப்பட்ட துவாம் சொன்னார்? துவாம்னா உன்னை கருதுகின்றனர், உன்னை தியானம் செய்கின்றனர். எப்படி, நீ எப்படி இருக்கன்னு கேட்டால் கரீஷ, கரீஷன்னு சொன்னார். கரீஷன்ற பதத்தை அடிக்கடி பயன்படுத்துகிறார். கரிகிரிநாதனே சர்க்கஸ்தி பிரளய விப்ரம நாட்டிகாயாம். சர்க்கம் என்ன? சர்க்கம்னா கிரியேஷன், ஸ்திதி என்னன்னா மெயின்டெனன்ஸ், அதாவது காக்கிறது, பிரளயம்னா அழித்தல். இப்படி சர்க்கம் ஸ்திதி பிரளயம் என்கிற விப்ரம நாட்டிகாயாம், விப்ரமன்னு சொன்னால் விளையாட்டு, லீலா. நாட்டிகா நாட்டகம் சொல்கிறோம், நாட்டிகான்றது இன்னொரு முறையில் அது சொல்கிறது, நாட்டிகான்றது அதே அர்த்தத்தை கொடுக்கறது. நாட்டிகாயாம் அப்படின்றது சப்தமி பக்தி ஏகவச்சனம். நாட்டிகாயாம் நாடகத்தில் ஷைலூஷவத்து, வத்துன்ற பத்தியமானது போலன்ற அர்த்தத்தை கொடுக்கும். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டால் உடையன் அர்த்தம், ஞானவத்துன்னு சொன்னால் ஞானத்தை உடையவன். இந்த இடத்துல ஷைலூஷவத்து, ஷைலூஷன் நடிகன், நடிகனை போல. விவித வேஷ பரிகிரகம் துவாம், விவிதன்னு சொன்னால் நிறைய, நானா, வேஷம்னா வேஷங்களை, பரிகிரகம்னு சொன்னால் பரிகிரக, விவித வேஷ பரிகிரக எஸ்ய அல்லது ஏன, எவன் ஒருவனால் நிறைய வேடங்கள் எடுத்து கொள்ளப்பட்டனவோ. தேவோன சுபமா தனோது தசதா நிர்வர்த்தையன் பூமிக்காம் நாங்கள் சாதிக்கிறார். அதே மாதிரி அந்த பத்து அவதாரங்களும் அவனுக்கு ஒரு நாடகம் மாதிரி தான். அது மாதிரி இங்கேயே இப்படி சொல்ல வேண்டியதுன்னு கேட்டால், காரணம் எம்பெருமான் அவதாரங்கள் விஷயத்தில் நமக்கு சந்தேகம் வரப்போறதில்லை. இதர தேவதைகள்லாம் பண்ணக்கூடிய காரியங்கள் இருக்கு, அதுக்கு அவளே பண்ணுறாள இல்லை எம்பெருமான் பண்ணான்னு கேட்டால் எம்பெருமான் தான் பண்ணுறான்னு சாதிக்கிறதுக்காக இங்கே இந்த மாதிரி பதங்கள் போட்டுண்டார். அப்படிப்பட்ட உன்னை சம்சார வரநிதி சந்தரணத்துக்கு கடப்பதற்கு ஏகபோதம், விஷ்ணு போதோன்னு சொன்னார், சாதித்தார் முகுந்த மாலையில் ஆழ்வார். அது மாதிரி இங்கே ஏகபோதம் சந்தரணேக போதம் துவாம் சம்பாவயந்தின்னு சாதித்தார். இதில் கமெண்ட்ரியில் வியாக்கியானத்தில் அழகாக காண்பிக்கிற பிராட்டியை சூச்சிப்பிக்கிறாராம். பரிகிரகன்ற வார்த்தைக்கு திருமணம் அர்த்தம் இருக்குது. அப்போ அது வந்து பரிகிரகன பதம் போட்டதுனாலையும் பிராட்டியை அது சூச்சிப்பிக்கிறத எடுத்துக்கலாம். ஒரு மிதுனம்னு எடுத்துனதுனால அந்த பதத்தினால பிராட்டியும் சூச்சிப்பிக்கிறார்ன்னு அழகாக வியாக்கியானத்தில் காண்பிக்கிறார். இப்போ அன்வயத்தை பார்த்தோம்னா கரீஷ சர்க்க ஸ்திதி பிரளய விப்ரம நாட்டிகாயம் ஷைலூஷபத்து விவித வேஷ பரிகிரகம் துவாம் சம்சார வாரி நிதி சம் தரணைக்க போத்தம் தன்யாக ஹிருதியன சம்பாவயந்தி. கரீஷ அத்திகிரி பெருமாள், சர்க்க ஸ்திதி பிரளய படைத்தல் என்ன, காத்தல் என்ன, அழித்தல் என்ன, அப்படிப்பட்ட விப்ரம நாட்டிகாயம் விளையாட்டாக செய்யக்கூடிய நாடகத்தில், லீலையாக செய்யக்கூடிய நாடகத்தில், ஷைலூஷபத்து விவித வேஷ பரிகிரகம் துவாம், ஒரு நடிகரைப் போல பலவிதமான வேடங்களை அணிந்து தரித்து கொண்டு செய்பவனான உன்னை சம்சார வாரி நிதி, இந்த சம்சாரமாகிய பெருங்கடல், அந்த கடலை சந்தரண கடப்பதற்கு அந்த சந்தரனாய ஏகபோதம் ஒப்பற்ற ஒரே கப்பலாக அல்லது படகாக தன்யாக பாக்யசாலிகள் ஆச்சாரியர்கள் ஹிருதயேன சம்பாவியந்தி, தம்முடைய ஹிருதயத்தில் இடைவிடாது தியானிக்கின்றன சாதிச்சார். சுவாமியும் ஒரு தன்யர்தான், ஏன்னா அந்த வரதனிடத்தில் தான் சரணாகதி பண்ணார். அதை நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார். அந்த வரதனை எப்படி நாம் மனசில் வாங்கிக்கணும், எப்படி நாம் அவனை தியானம் பண்ணணும்னு
இதான் ஒன்பதாவது பத்தியத்தினுடைய அர்த்தமாக இருந்தது.